ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பாரத். ஸோ இன்னொரு வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா, நெட்ஒர்க்கிங்னு சொல்லப்படுற டாப்பிக்கில் சப்நெட்டிங்னு சொல்கிற விஷயத்தை பற்றி நான் படிப்பிக்க போகிறேன். பாடம் கொஞ்சம் பெரிய பாடம் தான். நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து அது சப்நெட்டிங்னு சொல்லப்படுற விஷயம். சப்நெட்டிங் நெட்ஒர்க்கிங் பாடத்துக்குள்ளே வர ஒரு சின்ன பிரிவு. இது ஒரு கேள்வியின் மூலமாக இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் அணுகுவோம். ஃப்ரெண்ட், இந்த கேள்வி பார்ப்போம் இன்றைக்கு. அதாவது ICTB.com என்னுடைய இணையதளம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கேன். உங்களுக்கு கிளாஸிலான ஐபி முகவரி வழங்கப்பட்டுள்ள மேற்படி ஐபி முகவரி ஒரு குழுவில் 30 விருந்தோம்பினர்கள் கிளைண்ட்ஸ் உள்ளவாறு பிரிக்கப்பட வேண்டும். மேலும் அனைத்து பணியாளர்களும் குழுக்களில் பங்கெடுக்கும் விருந்தோம்பினர்களும் ஐபி முகவரிகளை காண்டு கேள்வி வந்து இப்போ விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன, உங்களுக்கு கிளாஸ் சியில் ஒரு ஐபி அட்ரஸ் உண்டு, நீங்கள் விருப்பமான மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அந்த ஐபி அட்ரஸை வந்து ஒரு குழுவில் வந்து 30 பேர் உள்ளடங்களாக எத்தனை குரூப்பாக வந்து சப்மிட் செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி கேள்வியாக செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, முதல்ல கிளாஸ் சியிலான ஒரு ஐபி முகவரி வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ நமக்கு தெரியும் கிளாஸ் சீன்ட வந்து பார்த்திங்கன்னா 192 ஸ்டார்ட் ஆகும். கிளாஸ் சி 192 128 5 கிளாஸிக்கு வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 0 இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். முடியலை, லாஸ்ட் டிஜிட் 0 போட்டுக்கொள்றாங்க. இந்த பாடத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்டர்நெட் நெட்ஒர்க்கிங் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து சப்நெட்டிங்கிற விஷயத்தை பற்றி மேலும் தெளிவுபடுத்துதான். உங்களை நெட்ஒர்க்கிங் பற்றியோ இல்லை ஐபி மூவர்கள் பற்றியோ மேலும் தெளிவு இல்லாட்டி என்னுடைய மற்ற நெட்ஒர்க்கிங் பற்றின ஆரம்ப டியூட்டர்களை பார்த்து தெளிவு இருக்கும். இது வந்து சப்நெட்னு சொல்லப்படுற கன்செப்டை பற்றி மட்டும்தான் இங்கே நான் கதைக்கிறாங்க. இது வந்து ஒரு கிளாஸிலான ஐபி மூவரின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ கிளாஸிலான ஐபி மூவரி இப்படி இருந்ததாக இருந்தால் இதனுடைய சப்நெட் மாஸ்க் வந்து எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். 255.0. ஸோ இது வந்து நம்மளுடைய சப்நெட் மாஸ்க். ஸோ இது வந்து நம்மளுடைய ஐபி மூவரி 192.168.5.0 இது வந்து சவே. கிளாஸ் சியை பொறுத்த மட்டும் இந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் பண்ணலாம். சரி, சேஞ்ச் ஆன்லி இந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நமக்கு தெரியும். ஸோ மொத்தம் 256 விருந்தோம்பினர்களை மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும்ன்ற விஷயமும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். இப்போ நம்ம சப்நெட் மாஸ்க்ன்ற விஷயத்தை பற்றி கொஞ்சம் கூடுதலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்மளுடைய சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்னு சொல்கிறது. சொல்கிறது என்ன, டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க், இது நம்மளுடைய டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க். ஓகே, இப்போ நம்ம சப்நெட் பிரிக்க வேண்டுமா இருந்தால் அது புதிய சப்நெட் மாஸ்க்கை வந்து உருவாக்கணும். ஓகே, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேள்வியில் சொல்லியிருக்காங்க 30 கிளைண்ட்ஸ் உள்ளவாறு உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 2n⁻²⁰⁰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 
இருக்க வேண்டும்ன்றக்கூடிய ஃபார்முலா. ஸோ 30 வந்து 30 கண்ணியில் இருக்க வேண்டும் போட்டிருக்கீங்க. இதை கொஞ்சம் சுருக்கி பார்ப்போம். 29 என்ன மடக்கு 32, ஓகே அப்படின்டா என்ன 29 என்ன மடக்கு, இங்கே 29 மடக்கு. ஸோ என் வந்து நம்பர் ஆஃப் பீட்ஸ், என் ரெப்ரசன்ட் ஃபார் நம்பர் ஆஃப் பீட்ஸ், நம்பர் ஆஃப் பீட்ஸ் என் வந்து சொல்கிற வந்து நம்பர் ஆஃப் பீட்ஸ். 5 பிட்டுகள் வந்து நீங்கள் ஹோஸ்டிங் பாட்டில் கடன் வச்சுருக்க வேணும். அதாவது ஹோஸ்ட் பகுதியில் கணுனிட பகுதியில் 5 பிட்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கொள்ள வேண்டும். 5 பிட்ஸ் தேவை. ஓகே அப்படி பார்த்தீங்களா இந்த உங்களோட சப்நெட் மாஸ்க் இப்போ எப்படி இருக்குது, 255. திஸ் இங்கே வர உங்களுடைய ஹோஸ்டிங் பார்ட், ஹோஸ்டிங் பார்ட்டில் இருக்கிறத வந்து நான் பிட்ஸாக போட்டுக்கொள்கிறேன். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பிட்ஸ் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். 8 பிட்ஸில் ஹோஸ்ட் பக்கத்தில் நம்ம பார்த்திங்கன்னா 5 பிட்ஸ் வந்து வச்சுக்கொள்ளணும். 1, 2, 3, 4, 5. ஸோ 5 பிட்ஸை வந்து நம்ம ஹோஸ்ட் பார்ட்டுக்கு ஒதுக்கிக்கொள்கிறோம். ஸோ இந்த சைட் வந்து நமக்கு இப்போ என்ன ஹோஸ்ட், இது வந்து நம்மளுடைய ஹோஸ்ட், ஹோஸ்ட் பார்ட்டுக்கு அந்த பக்கமும் இந்த சைட் வந்து நம்மளுடைய நெட்ஒர்க் போர்ஷன். இது வந்து நம்மளுடைய நெட்ஒர்க் போர்ஷன், அங்கே வந்து ஹோஸ்ட் போர்ஷன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 பிட் ஒதுக்கியது போக மேலதிகமாக இருக்கிற ஒரு இடம் இருக்குது பாருங்கள், இதுதான் இதில் முக்கியம் நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த கடைசி பிட் இது சொல்கிறது இன்க்ரிமெண்ட் பிட்னு சொல்கிற இவர் சொல்கிறது வந்து இன்க்ரிமெண்ட் பிட்னு சொல்கிறோம். ஓகே இப்போ நமக்கு தெரியும் என்னென்னா இந்த பிட்ஸுகளுடைய வேல்யூ போகிறதுக்கு வந்து நமக்கு தெரியும். ஸோ எப்படி பிட்ஸ் வேல்யூ நம்ம பார்க்கிறோம் நாங்கள் பார்ப்போம். ஸோ டாட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இதுக்கு நம்ம என்ன போகிறோம், 21, 22, 23, 24,
25, 26 அண்ட் தென் 27. சைபராம் எடுக்கு 1, 2, 4, 8, 16, 32, 64, 128. ஓகே, இப்போ நம்ம எத்தனை பீட் ஒதுக்கிருக்கோம், 5 பீட் ஒதுக்கிறோம். 1, 2, 3, 4, 5 பீட்ஸை வந்து நம்ம ஒதுக்கிட்டோம். ஸோ இவ்வளோ ஹோஸ்ட் போர்ஷனுக்கு போயிட்டு, ஸோ இப்போ இங்கேயாவில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் போர்ஷனில் இருக்கிற பீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை பீட்ஸ் வந்து நெட்ஒர்க் போர்ஷனில் இருக்குது, 128, 64, 32. ஓகே, நான் நியூ ஷீட் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ என்னோடய நெட்ஒர்க் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவைலபிளாக இருக்க பீட்ஸ் வந்து 128, 64, தென் 32. இவ்வளோத்தையும் கூட்டுங்க, 8, 10, 14, 4, 1 மிச்சம், 6, 3, 10, 12, 4, 1 மிச்சம், 124. என்னடா 128 64 124 போட்டிருக்கேன், 10, 14, 4, 6, 3, 10, 12, 224. ஸோ இந்த 224 வந்து உங்களுடைய நெட் அப் ஸோ நியூ சப் நெட் மாஸ்க் வந்து என்ன வரப்போகுது, உங்களுடைய நியூ சப் நெட் மாஸ்க் புதிய சப் நெட் மாஸ்க் வந்து வரப்போகுது 285.224. கூட்டினதில் பல விட்டோன்னா வழியாக பார்த்துக்கும் இருக்கும், 8, 10, 14, 4, 6, 9, 10, 12, 224. இது சார் நியூ சப்நெட் மாஸ்க், நம்மளுடைய குழுக்கள் எல்லாத்துக்கும் வருகின்ற புதிய சப்நெட் மாஸ்க் வந்து இதாக தான் இருக்க போகுது. இந்த நியூ சப்நெட் மாஸ்க்கை வச்சுக்கொண்டு இப்போ நம்ம ஐபி மெமோரியல் நோக்கி போகலாம். ஓகே, நம்மளுடைய இன்க்ரிமெண்ட் பிட்டினுடைய பெருமதியை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் பிட்டினுடைய பெருமதி வந்து பார்த்திங்கன்னா 32 என்ற விஷயத்தையும் தெளிவாகி கொள்ளுங்க. இன்க்ரிமெண்ட் பிட்டினுடைய பெருமதி வந்து என்ன, 32 இன்க்ரிமெண்ட் பிட். இதான் நம்மளுடைய இன்க்ரிமெண்ட் பிட்டுன்னு சொல்லி சொன்னால் 25 இந்த இன்க்ரிமெண்ட் பிட்டினுடைய பெருமதி வந்து 32. ஸோ 32ன்னா ஒவ்வொரு உபகுழுக்களுடையும் ஐபி முகவரி வந்து 32 கூடிக்கொண்டு வரப்போகுது. நமக்கு தரப்பட்ட ஐபி முகவரி வந்து பார்த்திங்கன்னா என்ன தந்திருக்காங்க, நமக்கு தரப்பட்ட ஐபி முகவரி வந்து 192.168.5.0 நம்ம எடுத்துக்கொண்ட ஐபி முகவரி, கிளாஸ் இல்லைனா ஐபி முகவரி எடுத்துக்கொண்டோம். ஸோ 192.168.5.0 இது நமக்கு தந்த ஐபி முகவரி. ஓகே, இப்போ நம்ம நம்மளுடைய முதலாவது குழுவை ஸ்டார்ட் பண்ணலாம். முதலாவது குழு ஸ்டார்ட் ஆகுது, முதலாவது ஐபி முகவரி வந்து பார்த்திங்கன்னா 192.168.5.1 முதலாவது கணினி. லாஸ்ட் கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் பெருமதி வந்து 32 அப்படியால் லாஸ்ட் கம்ப்யூட்டர் இருக்குது உங்களுடைய முதலாவது குழுவில் 192.168.5.32. ரைட், இது உங்களுடைய இந்த முதலாவது ஐபி, இது வந்து கடைசி ஐபி. தென் முதலாவது கணினிக்கு வழங்கப்படும் உங்களோட முதலாவது குரூப்பில் இருக்க முதலாவது கம்ப்யூட்டர் வழங்கப்படுற ஐபி வந்து பார்த்திங்கன்னா 192.168.5.2. கடைசி கம்ப்யூட்டர் வழங்கப்படுற ஐபி பார்த்திங்கன்னா 192.168.5.32. இங்கே 31 வடிவாக காணிச்சுக்கணுங்க. எப்படி போடணும், முதல்ல எந்த நம்பரை போடணும், செகண்ட் இங்கே இன்க்ரிமெண்ட் பீட்டோட பெருமதி பார்த்து அதை போட்டுக்கொள்ளணும், திருப்பி அதில் இந்த உண்டை கழிச்சு இதை போட்டுக்கொள்ளுங்க, இதில் இந்த உண்டை கூட்டி இதை போட்டுக்கணும். ஸோ திஸ் யூர் ஃபர்ஸ்ட் குரூப், இதான உங்களுடைய முதலாவது குழு, இது உங்களுடைய முதலாவது குழு, இது உங்களுடைய முதலாவது குழு. ஸோ இந்த முதலாவது குழுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதலாவது குழுனுடைய முதலாவது ஐபியை சொல்கிறது வந்து சப்நெட் ஐடி, இதுக்கு பேர் வந்து சப்நெட் ஐடி. இந்த லாஸ்ட்டுக்கு சொல்கிறது ப்ராட்காஸ்ட் ஐடி, ப்ராட்காஸ்ட் ஐடி. தென் இது உங்களுடைய ஃபஸ்ட் குரூப்பினுடைய முதலாவது ஹோஸ்ட், ஃபஸ்ட் ஹோஸ்ட், இது உங்களுடைய லாஸ்ட் ஹோஸ்ட், இது உங்களுடைய கடைசி ஹோஸ்ட் ஃபார் ஃபஸ்ட் குரூப். ஓகே, இது உங்களுடைய ஃபஸ்ட் குரூப். ஓகே, இது முதலாவது குரூப். அப்போ ரெண்டாவது குரூப் எங்கே, 33 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இதை அடிப்படையில் எழுதிக்கலாமா, நான் 32 இங்கே முடிஞ்சதாக இருந்தால் செகண்ட் குரூப் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 192.168.5.33 ஸ்டார்ட் ஆகுது. இந்த 32 இங்கே 33 ஸ்டார்ட் ஆச்சு, திருப்பி அதோட 32 கூட்டி அடுத்த இலக்கத்தை கண்டு. ஸோ அதில் நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். இதில் இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி எத்தனை குழுக்கள் வந்து இதில் நாங்கள் எடுக்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் நெட்ஒர்க் போர்ஷனுக்கு நம்ம எத்தனை பிட்ஸ் இதில் அலோகேட் பண்ணியிருக்கோம், ஹோஸ்ட் போர்ஷன் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். நெட்ஒர்க் போர்ஷன் எங்கே இருக்குது, இந்த சைடில் இருக்குது நெட்ஒர்க் போர்ஷன். 1, 2, 3 பீட்டில் வந்து நெட்ஒர்க் போர்ஷன் நீங்கள் ஒதுக்கியிருக்கிறீங்க, 3 பீட்டில் வந்து நீங்கள் நெட்ஒர்க் போர்ஷனுக்கு ஒதுக்கியிருக்கிறீங்களாக இருந்தால் 2 என்ன மடுக்கு, ஓகே 2 3 அடுக்கு. ஸோ 8 குரூப் ஆஃப் சப்நெட்ஸ்.
உங்களுக்கு வந்து எட்டு குழுக்கள் வந்து அமைக்க முடியும், எட்டு குழுக்கள் அமைக்க முடியும். சும்மா ஒரு லாஜிக்கலாக கற்பனை பண்ணிப்பாங்க, எட்டு ஒரு குழுவில் 30 8 3 24 240 சப்னெட் ப்ராட்காஸ்ட்லாம் போகும். ஓகே சரி, எட்டு குழுக்கள் உங்களை அமைக்க முடியுது. முதலாவது குழுவினுடைய ஐபி அட்ரஸ் ஸ்டார்ட் பண்ணுறது முடிகிற இடம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பார்த்துருக்கோம். சப்ஜெக்டினுடைய பேசிக் இதான் முதலாவது டியூட்டோரியல்னு சொன்னால் இந்த மாதிரி தான் முதலாவது டியூட்டோரியல் வரும். என்னுடைய அடுத்தடுத்த டியூட்டோரியல் சம்மந்தமான மேலேயமான விளக்கத்தை நான் சொல்லிக்கின்னு வரேன். ஸோ என்னுடைய இது மாதிரியான மேற்கொண்டு மேலேயமான தேவையான வீடியோக்களை நீங்கள் என்னுடைய இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். ஸோ http://www.icdb.com. ஸோ தென் பிரசன்ட் பை பாரத். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.